நேத்து சிஎஸ்கேவுக்கும் டிசிக்கும் நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே ரொம்ப கம்மி ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணி செம்மையா அவர் வின் பண்ணிட்டாங்க. த அமேசிங் ஆல்ரவுண்டரும் சிஎஸ்கேவோட கீ பிளேயருமான ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்ல நேத்து 21 ரன் எடுத்து கொடுத்து 4 ஓவர்ல ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்து நேத்து ஆல்ரவுண்டரா கலக்கி நேத்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டா அவர் தான் வாங்கினாரு. வாங்கினதுக்கு அப்புறமா அவர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? ஒரு ஸ்பின்னரா பால் இன்னைக்கு டேர்ன் ஆனதும் ஹோல்ட் ஆனதும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நாங்க இந்த ஹோம் கிரவுண்ட்ல தான் எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ இங்க லென்த் என்ன பேஸ் என்ன அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே நல்ல கிளியரா தெரியும். இது எங்களோட ஹோம் கிரவுண்ட், நாங்க இங்க தான் பிராக்டிஸ் பண்றோம், எங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியும். ஆனா இங்க விளையாட வர ஆப்போசிட் டீம் இந்த கிரவுண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் செட்டில் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அந்த டைமை தான் நாங்க அட்வான்டேஜா எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு எல்லாருமே அவங்களோட ஜாபை ரொம்ப சூப்பரா பண்ணாங்க, ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சவர் கடைசியா அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தோனிக்கு முன்னால ஜடேஜா பேட் பண்ண போறதுனால எல்லாருமே தோனியோட பேட்டிங்க பாக்குறதுக்காக ஜடேஜா அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸே பயங்கரமா வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய மீம்ஸ்ல பார்த்திருப்போம், ஒரு சில இடத்துல பிளேயர்ஸ் பேசியும் பார்த்திருப்போம். சோ இது சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்விக்கு ஜடேஜா அவர்கள் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் முன்னாடி பேட் பண்ண போனேன் அப்படின்னா நான் நல்லா அங்கே பேட் பண்றேனா இல்லையான்றதெல்லாம் தாண்டி நான் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லி மொத்த கூட்டமும் கத்த ஆரம்பிச்சிட்றாங்க. காரணம், அடுத்ததான் தோனி பேட் பண்ண வரணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. நான் பேட் பண்ண இறங்கணும்னு எப்பப்பா நான் அவுட் ஆவேன் அப்படின்னு சொல்லி மொத்த கிரௌடுமே காத்திருக்க ஆரம்பிச்சிட்றாங்க. அதுக்கு ஒரே காரணம், எம்எஸ் தோனி, அவர் மேல இருக்கிற கிரேஸ், அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ரொம்பவே அழகா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. என்னோட டீம் எவ்வளவு தூரத்துக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு நான் எப்போதுமே ஒரு டீம் பிளேயர் தான் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிட்டாரு. நம்ம ஜட்டு பாயோட இந்த ஸ்பீச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே ரெட் நூல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம டிங் நாய்த்துருங்க.